மயிலாடுதுறை புனித அந்தோணியார் ஆலயத்தில் திவ்ய நற்கருணை பெருவிழா. உலக அமைதிக்காகவும் கொரோனா தொற்று முற்றிலும் ஒழிய வேண்டியும் சிறப்பு வழிபாடு. திரளானோர் பங்கேற்பு. மயிலாடுதுறை கூரைநாடு பங்கு புனித அந்தோணியார் ஆலயத்தில் திவ்ய நற்கருணை பெருவிழா சிறப்பு திருப்பலி மற்றும் நற்கருணை பவனி நடைபெற்றது. முதல் நிகழ்வாக புனித அந்தோணியார் தொடக்கப்பள்ளி வளாகத்தில் புதுக்கோட்டை செட்டியாப்பட்டி பங்கு தந்தை சபரிநாதன் தலைமையில் அருட்தந்தையர்கள் இணைந்து சிறப்பு திருப்பலி நிறைவேற்றினர். தொடர்ந்து திவ்ய நற்கருணை பவனி நடைபெற்றது. அந்தோணியார் தொடக்கப்பள்ளி வளாகத்தில் தொடங்கிய பவனி ராதாகிருஷ்ணன் நகர் கொண்டாரெட்டி திருவழியாக புனித அந்தோணியார் ஆலயத்தை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் திவ்ய நற்கருணை ஆராதனை நடைபெற்றது. புனித அந்தோணியார் ஆலய பங்குத்தந்தை ஜான் கிரிட்டோ அடிகளார் உலக அமைதிக்காகவும் கொரோனா தொற்று முற்றிலும் ஒழிய வேண்டியும் சமத்துவம் சகோதரத்துவம் நிலைத்திட வேண்டியும் சிறப்பு பிரார்த்தனை வழிபாடு மேற்கொண்டார். மயிலாடுதுறை மறைவட்ட அதிபர் தார்சிஸ் அடிகளார் திவ்ய நற்கருணை ஆசிர் வழங்கினார். ஊரைநாடு பங்கில் நடைபெற்ற நற்கருணை பெருவிழாவில் அருட் சகோதரர்கள் அருட் சகோதரிகள் அன்பிய குழுவினர் மரியாயின் சேனையினர் மற்றும் பங்கு மக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்குத்தந்தை ஜான் பீட்டோ அடிகளார் தலைமையில் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்.